ஏன் மச்சான் உங்கன்றீங்கயா? இப்படி ஆகி போச்சே மச்சான். மச்சான், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு தொழிலதிபர் வாழ்க்கையில ரொம்ப சகஜம். இதுக்கு போய் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ நடக்கும், நடக்கணும். நடந்தாத்தன் நாம பெரிய ஆளாகிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மண்ணாந்த பள்ளி நடத்துறாங்களே ஊரா கம்பெனி, அதைத்தான் நடத்தணும். ரமேஷ், ஏமா தங்கச்சி, மச்சான்ட்ட சொல்லுமா இதுக்கெல்லாம் இப்படி யோசிச்சா அப்புறம் நீ எப்படி தியேட்டர் ஓனர் பொண்டாட்டி ஆக முடியும்? ஆமாங்க, அதான் எங்க அண்ணன் சொல்லுதுல்ல, அதை பத்தி யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? அது இல்ல, முத முத தேட்டர் தொழில் ஆரம்பிச்சு இப்படி ஆகி போச்சு மச்சான். ரெண்டாம் நாள் நடக்கலேன்னு சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் திருஷ்டி பரிகாரம் மாதிரி. இந்த வீட்டுக்குள்ளேயே எத்தனை பேரு நம்ம முன்னேற்றத்தை பார்த்து பொறுமிருப்பாங்க, அதான் இப்படி ஆயிருச்சு. அதனால என்ன, இந்த கலாட்டானால எல்லா திஸ்தியும் கழிஞ்சு வச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் முடிஞ்சு வச்சு மச்சான். இன்னும் சொல்ல போனா நாமளே மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலாட்டாவை செட் பண்ணி நடத்துவோம். ஆமா குரு, மதியுக மந்திரி யோசனை சொல்றாரு, கேட்டுக்கோ. வளங்கோ தலைடுறா, குடியேற போயல. மாய போடுறா, என்ன குடிகாரன் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கு? நீ பெருசா கழிச்சிட அணி இல்ல. நீ இவ கண்ட பொறமோகங்களை ஊத்தி கொடுத்துட்டு நீய கோயில் புத்த மாதிரி ஊத்தி கொடுத்துட்டு தெரப்பில நடத்திருக்க. ஊத்தி கொடுத்த முதலாளி அமர்ந்தல ஒரு பொறுப்பாட. இந்த மானங்கிட்ட பணம் பழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம்டா. என் தேட்டர்ல நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த வெள்ளச்சாட்டோட சொன்னாரா? நேரம் பத்திர வெள்ளச்சாட்டு போட்டுக்கன்னு சொல்ற மரியாதையில பேசுற, வாய் தச்சு விடுவோம் பாத்துக்கோ. மரியாதையை பேசணும்னா அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும். என் தேட்டர்ல நடந்த விஷயத்த உங்ககிட்ட என்ன சொல்லணும்? ஆசைப்பட்டாலும் பேச்சு வெள்ள இல்ல பொண்ணவா. எனக்கு இப்பதான கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வருது, அத பேசி பாப்போம் நினைக்கிறாரு போல. ஆனா ஒண்ணு மச்சான், டைப்ரைட்டிங் மாதிரி தத்தி தத்தி பேசும் போதே இவ்வளவு பேச்சு பேசுறானே, இவனுக்கெல்லாம் வாய் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, வாயாலே உலகத்தை அளந்துருவேன். வாயால் அளந்தாலும் காலால் அளந்தாலும் என் சொந்த வாயி சொந்த காலம் நடப்பேன். உன்ன மாதிரி அடுத்த சமயத்துல உட்கார்ந்து தின மாட்டேன். என்ன மச்சான், என்ன பிச்சைக்கார போய் ரேஞ்சுக்கு பேசுறான் கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் ரமேஷே, நிதானமா பேசுறா. நீ முதல்ல நிதானமா பேசு. ஒட்டு புல்லு மாதிரி கூட ஒட்டிக்கிட்டே திரிதான் பாரு. இந்த ஒட்டுடி பையன் அவன முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து, உன் வாழ்க்கை விடுஞ்சிடும். பாத்தியாமா, என்ன பத்தி என்ன பேச்சு பேசுறேன்னு பாத்தியா? உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யறது, இந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கலமா. காய்கறி கமிஷன் மண்டிக்கார குடும்பத்துல இருந்து ஒரு தியேட்டர் ஓனரை உருவாக்கலான்னு நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், அது இவனுக்கு பொறுக்கலமா? பொறாம பிடிச்ச பேடு. நீங்க நடத்துற தியேட்டர் தொழிலுக்கு முதல்ல எங்க இருந்து வந்தது? என் மூத்த மருமக அம்மா இல்லையா, அவ பிறந்த வீட்டுல இருந்து சீதனமா கொண்டு வந்தாலாக்கும். அதுவும் இந்த கமிஷன் மண்டி வியாபாரத்துலதான் வந்தது. டேய் குரு, திங்கிற சொத்துக்கு எது காரணமா இருந்ததோ அதை கேவலப்படுத்தி பேசுறான் உன் மச்சான். சொல்லி வையாமா. நீங்க முதல்ல உங்க சின்ன மகனுக்கு சொல்லி வைங்க. எங்க அண்ணனை ஒட்டுண்ணின்னு சொல்றான், அவனுக்கு நீங்க அப்படி சொல்ல உரிமை இருக்கு? எங்க அண்ணன் இந்த குடிகார பைய சம்பாதிச்ச காசுல இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் எங்களுக்கு நல்லது செய்யறதுதான் இங்க வந்திருக்காரு. அவரை பத்தி பேச உங்க யாருக்கும் உரிமை இல்ல. என்னங்க உங்க தம்பி நீங்க கேட்க மாட்டீங்களா? வேண்டாம் மல்லிகா, வார்த்தை அளந்து பேசு. அம்மா, என் பொண்ணிட்ட கண்டா உங்களுக்கு ஏன் அப்படி கோவம் வருது? டேய் ரமேஷே, பதில் சொல்றா. நீ யாருடா என் மச்சனை பேசுறதுக்கு? அவர் யோசனை கேக்குறது என்னடா தப்பு இருக்கு? அவர் யோசனை கேட்டதுனாலதான் என்னால நீ தியேட்டர் வைக்க முடிஞ்சு. ஏன் உங்க சொந்த யோசனையில அப்படி என்னடா சாதிக்க முடிஞ்சு? ஏன் பொழப்புடா, ஊரோ கம்பெனி நடத்துற வெறும் பைய பேசுற அளவுக்கு ஆளாய் பொண்ணு. குரு, தேவையில்லாம தொழில பத்தி பேசாத. நீ தியேட்டர் ஓனரா இருந்தா இருந்துக்கோ, நாங்க எதுவுமே சொல்லியே. அது உன் யோசனையோ இல்ல உன் மச்சனோட யோசனையோ அது உங்க பாடு. அதுக்காக சும்மா சும்மா நீங்களாம் எங்க தொழில பத்தி கேவலமா பேசுறத எங்களால பொறுத்துக்க முடியாது.
பேசுன என்னடா செய்வீங்க ரெண்டு பேரும்? இங்க பாருங்க, உங்க பையன் பேச்சு நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் எங்க அண்ணனை கேவலப்படுத்திட்டே இருக்கான். இந்த வீட்டுல போறதுக்கு நீங்க வேணா பொறுத்துக்கலாங்க, நாங்க பொறுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மல்லிகா, எதுக்கு எரியற நெருப்புல எண்ணெயும் தூத்துற மாதிரி எதையோ பேசிட்டு இருக்க? குடும்பத்துல ஒரு சண்டை வந்தா அதை அமைதிப்படுத்த என்ன தெரியாம பேசிட்டான். இந்த குடும்பத்துக்கு மூத்தவன்ற முறையில நான் உன்கிட்டயும் உன் அண்ணங்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? போதுமா? என்னங்க எங்களை மன்னிச்சு? நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லைனா இந்த சண்டை முடியாதுரா. தனித்தனியா தொழில் பண்றது ஆரம்பிச்சு கடைசியில சண்டை போட்டுக்கிறத ஒரு தொழில் ஆக்கிட்டீங்களா? இந்த நிலைமையில என்ன வேற என்னடா செய்ய சொல்றீங்க? சண்டை போட்டுக்கிறத நீங்க ஒன்னா தொழிலா வச்சீங்க. ஒவ்வொரு சண்டை முடிவுலையும் மன்னிப்பு கேட்கறத நான் ஒரு தொழில வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும் என்னடா? அது வீடு மாறி வந்துட்டோமா? திடீர் பூஜையா இருக்கு. மகேஷ் என்னங்க வந்துட்டீங்களா? சாமி முடிங்க, சாமி முடிங்க, சாமி கும்பிடுங்க. போதும் போதும், இந்தாங்க விபூதி வச்சுக்கோங்க, இட எடுத்து வைங்க. என்னங்க நீங்க, காணிக்க போடுங்க, காணிக்க போடுங்க, போடுங்க. என்ன மகேஷ், பூஜை எல்லாம் பலமா இருக்கு, ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, எக்கத்தப்பான விசேஷம். நம்ம வீட்டுக்கு குபேர யோகம் வந்திருக்குங்க. குபேர யோகமா? ஏண்டி, படக்கடையில இருந்து ஒரு படத்தை வாங்கி வீட்டுல மாட்டி வச்சுட்டா உடனே குபேர யோகம் வந்துருமா? விவரம் தெரியாம பேசாதீங்க. இந்த குபேரர் படம் படக்கடைக்கு நானா போய் வாங்கிட்டு வந்தது இல்ல, தானா என் கைக்கு வந்த படம். தானா எப்படி கைக்கு வரும்? கேளுங்க விஷயத்த. அம்மா வீட்டுக்கு போயிருந்தனா அங்க கற்பகம் பெரியமா வந்திருந்தாங்க. கற்பகம் பெரியமாவா? அது யாரு? ஐயோ, அது அம்மாவுக்கு சொந்தக்காரங்க. சாதாரண நிலையில இருந்து சீட்டு கம்பெனி நடத்தி நல்ல வசதியாகி அவங்க குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். அம்மா சொன்னாங்க, உங்களையா இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணும் மகேஷ்னு சொன்னாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேங்க. என்ன, படக்கடையில இருந்து ஒரு குபேரர் படத்தை வாங்கிட்டு நடு வீட்டுல மாட்டி வைக்கணும்னா? அட இருங்க, குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. நாமளும் சீட்டு கம்பெனி நடத்தி பெரிய ஆளாயி நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தனா? யாரு நீ? அட இருங்க, சும்மா இருங்க. வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளு இந்த குபேரர் படத்தை வச்சுக்கிட்டு நேரா எனக்கு ஏத்தாப்புல வந்தாரா? நான் அந்த கவனிக்கவே இல்ல. அந்த ஆளு கையில வச்சிருந்த படத்தையும் கவனிக்கல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தா இந்த ஆளு எனக்கு முன்னாடி வந்து நின்னு. யாரு இந்த ஆளு? நானும் நின்னேன். படக்குன்னு இந்த படத்தையும் கையில நீட்டிட்டாரு. நானும் என்னன்னு புரியாம வாங்கினேன். இந்த படத்தை என் கையில கொடுத்துட்டு, இது குபேரர் படம், உனக்கு கோடீஸ்வரி யோகம் வந்துருச்சு, இத வீட்டுல வச்சு பூஜை பண்ணு, நீ நினைச்ச காரியம் அமோகமா நடக்கும்னு சொன்னாருங்க. அப்புறம் இந்த குபேரர் படத்தை சும்மா வாங்க கூடாது, பணம் கொடுத்து வாங்கினாதான் உன் வீட்டுல அல்ல அல்ல குறையாம பணம் குழிக்கும்னு சொன்னாருங்க. எவ்வளோன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, நான் வியாபாரி இல்ல, எனக்கு கிடைச்சது உன் முகத்தை பார்த்தா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன்னு சொன்னாரு. நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கியோ அது கொடுத்தா போதும்னு சொன்னாரு. நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. எவ்வளவு கொடுத்த? 300 ரூபாய் கொடுத்தேங்க. ஐயோ.
அறிவு இருக்காடி உனக்கு? 100 ரூபா போறாத படத்தை 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்க. சும்மா இருங்க, தானா கடையில போய் வாங்குறதுக்கும் என் மோக்கலையை பார்த்து தானா தேடி வர்றதும் ரெண்டு ஒன்னாயிருமா? சரி ரைட்டு, எவனோ படக்கடையில ஆட்டுக்கா போட்ட படத்தை உங்ககிட்ட கொடுத்து 200 ரூபா லாபம் பார்த்துட்டேன். ஏங்க, நான் நமக்கு வரப்போற பெருவாழ்வை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா சில்லறத்தனமா 100 200 கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓஹோ, உங்களுக்கு 100 200 சில்லறையா போயிடுச்சா? லட்ச கணக்குல காசு வரும்போது 100 200 சில்லறதானுங்க. வரட்டுண்டி, வரும்போது அதெல்லாம் பேசு. வரத்தங்க போகுது, நாளையில இருந்து வர ஆரம்பிக்கும் பாருங்க. நாளையில இருந்தா? என்னடி எல்லாமே ஓவர் ஸ்பீடா இருக்கு. ஆமாங்க, அந்த கற்பவும் பெரியமா மாதிரி நானும் சீட்டு பிடிக்க ஆரம்பிக்க போறேன். சீட்டு பிடிக்க போறியா? ஏய், சீட்டு கம்பெனி நடத்துறதா விளையாட்டு நடிச்சிட்டு இருக்கியா நீ? இது என்னங்க பெரிய கம்ப சுத்திரமா? அது 10 பேர்த்த சீட்டை பிடிச்சு தள்ளுபடி பண்ணி கேக்குறவங்களுக்கு கொடுக்க போறோம். வீட்டு காசு நமக்கு லாபம். இதுக்கு என்ன முதலீடா, கட்டிடமா, வாடகையா? ஒண்ணும் கிடையாதுல்ல, வாய் மட்டும் தாங்க முதலீடு. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னியே ஒரு முதலீடு, அதுதான் கஷ்டம். மகேஷே, ஓ வாய் நல்ல வாய் இல்ல மகேஷ், எங்கேயாவது போய் பேசி எதையாவது சண்டை எடுக்கிற வாய். இதெல்லாம் நம்ம தொழில் இறங்காத. அது மட்டும் இல்ல, இது ஒரு விவகாரம் முடிச்ச தொழில், பிரச்சனையாச்சுன்னு வை போலீஸ் வரைக்கும் போயிடும் பாத்துக்க. நீங்களும் உங்க வாய் ஓன வாயில கொட்டாய் விட்ட மாதிரி ஆரம்பத்திலே அஸ்துப்பாடுறீங்க. உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா? நானே நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன், நல்லா வருண்டி செய்யடி, நான் துணைக்கி இருக்கிறேன், உனக்கு சீட்டு பிடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? எடுத்த எடுப்புல அபசகுணமா பேசிக்க. நாட்டுல நடக்கிறதாண்டி சொல்றேன், ஏதாவது ஒரு இடம் தப்பாச்சுன்னு வை எல்லாம் சிக்கலாடு பாத்து. அது இப்படிங்க சிக்கலா போகும்? நான் கேக்குறேன், ஒழுங்கா பணம் கட்டுற ஆளா பார்த்து நம்ம சீட்ல சேர்க்க போறோம், ஒழுங்கா நாமளும் பணம் கொடுக்க போறோம், இதுல என்னங்க சிக்கலு? அதாண்டி சிக்கலு, சேர்ற ஆளுங்க ஒழுங்கா பணம் கட்டுவாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? 4 பேரு கட்டாம விட்டாங்க இல்ல ஏலடக்காம விட்டாங்கன்னு வை, நீ எப்படி சரி பண்ணுவே? உன் கை காசப்பட்டு கொடுப்பிய? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் கரெக்டா வசூல் பண்ணிருவேன். மகேஷ், சீட்டு கம்பெனிங்கிறது வெளியில பெருசா கடனை உடனே வாங்கி வட்டி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன தேவைகளுக்காக அவனுக்குள்ள நடத்துகிற ஒரு விஷயம். இது எங்கேயாச்சும் தப்பாச்சுன்னா காசு போட்டவங்க ஏஜென்ட் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. என்ன பண்ணாலும் யோசிச்சு செய்ய மகேஷ். எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன், கம்பெனிக்கு பூஜையும் போட்டுட்டேன், கம்பெனிக்கு பேர் கூட வச்சுட்டேங்க. உங்க பெரிய என் பெரிய சேர்த்து செல்வ மகேஸ்வரி சிட்பன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இது நான் நாளைக்கு செய்ய போறேன். எப்பேற்பட்ட வாழ்வு நமக்காக காத்திருக்கு தெரியுமா? அது கூட தெரியாம ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில என்னடி குறைச்சல்? நமக்கு தேவையானதா நான் சம்பாதிச்சுதானே இருக்கேன். ஆமா, அது ஒரு சம்பாத்தியம், அத வச்சு நாம ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டோம் பாருங்க. நீ ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்ப வைத்தியம் பார்க்க கூட நம்ம கிட்ட துப்பில்ல, அந்த மலர்கிட்ட போய் காசுன்னு கையேந்தி நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சொல்லிக்க வேண்டியதே, நானும் ஒரு காருக்கு ஓனர்னு எவன் மதிக்கிறா? வெறும் ஒத்தருவா ஊருவா பாக்கிட்டு கம்பெனிய அவ வச்சா அவளு முதலாளின்னு அவளை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவளுக்கு முன்னாடி நான் தலை தொங்க போட்டு தெரியணுமா? என்னாலாம் முடியாதுங்க, நானும் முதலாளி ஆகணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. 4-5 கம்பெனிக்கு ஓனர் ஆகணும், அதுதாங்க என் லட்சியம். லட்சியம்லாம் சரி மகேஷ், அதெல்லாம் சரி வராதுல்ல. முதல்ல பாண்டி எப்படிங்க? எல்லாம் சரியா வரும் பாருங்க. குபேர படம் நம்ம வீட்டுக்கு வந்த யோகத்துக்கு நம்ம எங்கேயோ போக போறோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கடன் கிட ஏதாவது வேணும்னா இனிமே நம்ம காரை பேங்க்ல வச்சு அடகு வச்சு வாங்குற வேலையே வேண்டாம். கொண்டாடிட்டு கேக்குறோமேன்னு கூச்சப்படலாம் வேண்டாம். நான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தர்றீங்க, நான் எங்க அம்மா கூட கொடுக்க மாட்டேன், நீங்க என்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோங்க. நீ சொன்னா கேட்க போறதில்ல, என்னமோ பொண்ணு நல்லதா பொண்ணு. ஏழறைய கூட்டி விட்டுறதா மகேஷ், பண விஷயத்துல மாட்டணும், மீண்டு வர அளவுக்கு நமக்கு தெம்பு இல்ல, பார்த்து நடந்துங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு குளிச்சுட்டு வரேன், டிஃபன் எடுத்து வை. இந்த கம்பெனியை நல்லபடியா ஆரம்பிச்சு இதே மாதிரி 4-5 கம்பெனி ஆரம்பிச்சு 5வது கம்பெனிக்கு என் பேரோட சேர்த்து உன் பேரையும் வைக்கிறேன்ப்பா. எல்லாத்தையும் நீதாப்பா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். வேற பைத்தியம் முத்திருச்சு. நீங்க இந்த பக்கம் போனதுமே ஆரம்பிச்சிட்டாருங்க, திட்டுறாரு திட்டுறாரு அப்படி திட்டுறாரு. உங்களை திட்டி, மாதவியை திட்டி, அத்தையை திட்டி, மாமாவை திட்டி, அப்பா எவ்வளவு திட்டு திட்டுறாரு. உங்களை திட்டினா கூட போனா போதுன்னு விட்டுறலாம், ஏதோ மாமனும் மச்சினரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம சமாதானப்படுத்த கூட மாமாவை திட்டுறாருங்க.
அதான் என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சு தின்னுட்டு இருந்தேன். என்னப்பா நடக்குது? என்னப்பா? அந்த ஆள் உங்களை ஏதோ திட்டினாரா? எந்த ஆள்? அதான் மாதவிக்கு ஒரு ஆளை கட்டி வச்சிருக்கீங்களே அந்த ஆள் தான். என்னென்ன, அவர் உங்களோட மாமா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அந்த ஆள் இந்த ஆளு பேசுறியே. பாரு மாதவி, அவரை முதல்ல அப்பா கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லு. அவர் அப்படி நடந்துகிட்டா நான் இப்படிதான் நடந்துக்குவேன். ஏன் பிரசாத் இதெல்லாம் பேசிக்கிட்டு? இது காலையில முடிஞ்சு போன விஷயம். நானும் அப்படிதான்பா நினைச்சேன். இதை பெருசுப்படுத்த கூடாதுன்னு இருந்தா இதெல்லாம் சரிபட்டு வராது போல இருக்கு. பால் கொடுக்குற பசுமாட்ட மடி எடுத்து பார்த்த மாதிரி அவர் திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்லயே இருந்துகிட்டு இந்த வீட்டு காசுலயே பொழப்பு நடத்திக்கிட்டு உங்களை எப்படிப்பா அவர் மரியாதை இல்லாம பேசுவாரு? மாப்பிள்ளன்னு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? மாப்பிள்ள குற்றாலத்துல குடிச்ச மாப்பிள்ள ஸ்டெடியா இருந்த, காரக்குடியிலே குடிச்ச மாமா ஸ்டெடியா இருந்த, இன்னைக்கு இவ்வளவு குடிச்ச மாப்பிள்ள அப்படி ஆடுது. நானும் குடித்திருக்கிறேன், குடி போறே பார்த்திருக்கிறேன். உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக. பதவி உன் புருஷன்கிட்ட மரியாதையா பேசணும்னு சொன்னல, இப்ப உன் புருஷனோட கண்ணீத்தை பாத்தியா? என்னடா கண்ணீத்தை பத்தி நீ பேசுற பாக்குற? நான் பேசுற கண்ணியம் தண்ணியம் பெண்ணியம் எல்லாத்தையும் தெளிவா பேசுறேன். பாரு நீ குடிச்சிட்டு வந்ததுக்காக உங்ககிட்ட நான் கேள்வி கேட்காம விட மாட்டேன். கேளுற, கேளு, கேட்டு பார். இந்த சூப்பு நீ என்ன கேட்டாலும் அப்படி அழுங்காம குழுங்காம கிளீனா பேசலாம். கேளு, நீ பாருங்க மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை பேசு? இவனுக்கு என்ன மரியாதை? இவங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்க மாட்டேன், இவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இத பாரு, பேச்சு லிமிட்டை தாண்டுது. குடிச்சிருக்கேன்னு பாக்குறேன். என்னடா எப்ப வந்தாலும் குடிச்சிருக்க குடிச்சிருக்கேன்னு சீனா போடுற. குடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன், குடிக்கலன்னா என்ன பண்ணுவேன் சொல்ற? என்னடா பண்ணுறேன் என்ன மாம்ச? உன் எதுவும் சொல்லாம செல்லையாடுறேன் இருக்கேன். கேளியா? வேணாம், எங்க அப்பாட்ட மரியாதை இல்லாம பேசுன, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்க மாட்டேன்? பேசுறா பேசு. அவர் யாரு நினைச்ச? என்னுடைய சொந்த மாமனார். இவன் சொந்த அத்தை உனக்கு எங்க பிரச்சனை வளர்க்கணும்? இங்க இருக்கா? இது என் செல்லம், என் செல்ல பொண்டாட்டி. நான் பேசுவேன்டா, என் மாமனார் மரியாதையெல்லாம் பேசுவேன். ஏன்னா அவர் சொந்த மாமனார். உன்னால என்னடா பண்ண முடியும்? அடிச்சிருவியா? அர்றா பாப்பா அர்றா. அவர் குடிச்சிருக்காரு, நீங்க போயிட்டு கடிச்சு ஏதாவது ஆயிட போகுது. அடிச்சிருவாரா? நான் ஃபுல்லா அடிச்சிருக்கேனே. ஓ மாப்பிள, என்ன அடிச்சிருவாரா? அடிச்சிருவேடா. ஏதா மாதிரி ஏண்டி, நான் இல்லாதப்ப உங்க உடனே வந்து அப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு சொன்னேன். முட்டா போய் அவன்பாட்டு நின்றுருக்கான், எதுவும் பேச மாட்டேங்கிறான். பேச சொல்றேன், பேச சொல்லி பார்ப்போம். ஏண்டா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, வெங்காயம். அப்போ ஏதோ பிடுங்கன்னு சொன்னேன், இப்போ பிடுங்கடா போ. பதவி இந்த ஆள் பேச்சு சரியில்லை, முதல்ல உள்ளே கூட்டிட்டு போ, அப்புறம் கோவத்தில் அடிச்சிருவேன். இழிச்சிருவேன். இவர் அடிபடுறாம நீ அடிக்கிற வரைக்கும் இந்த சுப்பு கையில பூ பறிச்சிருக்க நினைச்சியா? ஏய், எங்க அப்பனை கூட தொட விட்டதுலடா இந்த சுப்ப. என்ன பேசுங்க, வாங்க உள்ள போலாம், எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம் வாங்க. நீ என்ன பயப்படுற? நாளைக்கு என்னடா நாளைக்கு? நன்றே சாஹிப், அதை இன்றே சாஹிப். என்னடா வாய மூடிருக்க? அவ்வளோதான் பஞ்சாயத்தா? மாதிரி ஒன்றும் இல்லடி, இந்த பயலுக்கு உடம்புல தெம்பே இல்லை. ஆளுதான் இப்படி கம்பீரமாக இருக்கிறனுடைய வெத்துப்பே. மாதிரி போடு போ மாமா, போ படுத்துக்க படுத்துக்க, போங்க போங்க. என்ன சவுண்ட் விடுற? என் மாமனார் அவர். நான் பேசுறேன்டா, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அவர் எனக்கு சொந்த மாமனார், நான் அவருக்கு சொந்த மருமை. மாப்பிள்ள நீங்க போதையில என்னெல்லாமோ உளறீங்க. மாமன் சும்மரம், இது என்னமோ சொல்லுவோம் தானே. ஓ பிரசாத், என்ன நாடுறதா? வெளியிலே நாடுறதுங்கிற, உள்ள இருக்கிறத வெளியில் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் நாரிடும். வேணாம் அதை விடு. டேய்
நான் இந்த குடும்பத்துக்கு சொந்தடா. ஏன் நீ என்ன கேட்டிருக்க? இவன் யாரு மாமா இளைஞர்களுக்கு? இவனே ஒரு என்ன பண்ணீங்க? அவர் உங்க மாப்பிள்ள. எனக்கே தெரியாது. என்னமா அப்பா? என்ன மாதவி இவரு பண்ற சேட்டையால பாரு, குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவர் தான் புரியாம பண்றாரு. நீங்களாவது மாப்பிள்ளன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. இவருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு சாகுறேன். நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா நீங்க எல்லாரும் தானே எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பார்க்கும் போது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்காம இப்ப இவரை சரியில்லைன்னு சொன்னா எங்க நான் போவேன்? இத பாரு மதவி, அழாத. இத பாரு, நான் இனிமேல் மாமா கிட்ட எதுவுமே பேசல, போதுமா? அடிபட்டு